மனுஷன் வாழ்வை எட்டு எட்டா பிரிச்சுக்கோன்னு நம்ம பாஷா பாய் சொன்ன மாதிரி, நம்ம வாழ்க்கைய முழுமையா வாழ்றதுக்கு ஒரு நாளை மூணு எட்டா பிரிச்சாலே போதுமானதா இருக்கும். நம்ம என்னதான் இந்த மாசத்துல இருந்து கண்டிப்பா நான் ஜிம்முக்கு போயே தீர்வேன் அப்படின்னு ஒரு முடிவுலாம் எடுத்தாலும், அந்த மாசம் வரும்போது அது அடுத்த நாளாகும், அப்படியே அந்த அடுத்த நாள் அடுத்த மாசம், அது அப்படியே அடுத்த வருஷம்னு இப்படி தள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம். இதோட காரணம், நம்ம ஒரு நாளை சரியா கணக்கீடு பண்ணி நம்மளுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்கீடு செய்யாம இருக்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. நம்ம வட்டாரத்திலே பார்த்திருப்போம், ஏன் நம்மளே கூட சொல்லியிருப்போம், என்னடா வாழ்க்கை இது, ஒரு நாளில் எனக்கு ஒர்க் அவுட் பண்ண கூட ஒரு மணி நேரம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லை உங்க காதலியோ உங்க மனைவியோ உங்க குழந்தைகளோ எங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் தப்பிக்கிறதுக்கு உங்களால வெறும் மூணு எட்டா பிரிச்சுக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். முதல் எட்டு, உங்களோட வேலை செய்யும் தொழிலே தெய்வம்னுவாங்க, அதனால ஒரு எட்டு மணி நேரத்தை நம்ம வேலைக்காக ஒதுக்கிடுவோம். அது ஒரு பிசினஸா இருக்கலாம், இல்ல இன்னொரு நிறுவனத்துக்காக நீங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கலாம், அதுக்கு முதல் எட்ட ஒதுக்கி வச்சிருவோம். அடுத்ததா ரெண்டாவது எட்டு. இந்த ரெண்டாவது எட்டு தூக்கம். தூக்கம் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நம்ம பல நலனை தேடி தகவல்களை பார்த்திருப்போம். தூக்கம் ஒரு மனுஷனோட ஆயுள கூட்டக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக்கி நம்ம நாள் முழுக்க நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், இந்த வேலையால வந்த பலு, இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தூக்கத்துக்கு ரெண்டாவது எட்ட கண்டிப்பா ஒதுக்கியே ஆகணும். இப்படி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையா தேவையான முக்கியமான ரெண்டு விஷயத்துக்கு ரெண்டு எட்டு மணி நேரத்தை ஒதுக்கியாச்சு. 16 மணி நேரத்திலே இது அத்தனையும் முக்கியமான வேலைகளை செஞ்சிட முடியுது. இன்னும் நம்மளுக்கு 24 மணி நேரத்துல இன்னொரு 8 மணி நேரம் பாக்கி இருக்கு. ஒரு நாள்ல என்னால எனக்கு 20 நிமிஷம் கூட ஒதுக்கி ஒரு ஒர்க் அவுட் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. உங்க வாழ்க்கையில ஒரு நாள்ல 8 மணி நேரம் தூக்கத்துக்காகவும் 8 மணி நேரம் வேலைக்காகவும் செலவிட்ட போதும் மிச்சம் 8 மணி நேரம் இருக்கு. இந்த 8 மணி நேரத்துல ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி கொடுவா நம்மளால உடல் பயிற்சி செய்ய முடியல? 8 மணி நேரத்துல 20 நிமிஷம் கூட நம்மளுக்காக ஒதுக்கிக்க முடியலன்னா அதுக்கு பேரு செய்ய முடியலன்னு அர்த்தம் கிடையாது, செய்ய வேண்டான்னு நம்ம முடிவெடுத்திருக்கிறதா அர்த்தம் ஆகுது. ஒரு நாள்ல இந்த மூணாவது 8 மணி நேரத்தை நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது செய்யறதுக்காக பயன்படுத்தலாம், நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஏதாவது வேலையை கத்துக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அப்படி எதுவுமே தோணலையா, நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நேரத்தை செலவிட்டு அவங்களோட பந்தத்தை அதிகமாக்கிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இப்படி இவ்வளோ பயன் இருக்கு, ஒரு நாளையில நம்மளுக்கு இவ்வளோ நேரம் இருக்கு. இனிமே யாராவது வந்து உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சீன் போட்டாங்கன்னா இந்த 3-8 விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.